தமிழ் மக்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவோம். மக்களின் முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தின் தலைவர் ஆர் ஜே சேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரிசி, கடல் உணவு, தேங்காய், பால் இப்படியான பல பொருட்கள் நமது பகுதியிலே இருக்கிறது. தானிய வகைகள் இருக்கிறது. ஆகையால் நமது பகுதியிலே பெரிய பஞ்சம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆனால் விலைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அதே வேளையில் தென்னிலங்கையிலிருந்து வர்ற பொருட்கள் இனிமேல் வர வர குறைந்து செல்லும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரியல், இந்த அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பில் நீங்கள் ஒரு மெத்த சங்கம் என்ற ரீதியில் யாழ்ப்பாண மாவட்ட மக்களுக்கு என்ன சொல்ல வைக்க விரும்புகிறீங்க? என்ன இப்போ இந்த பதுக்கல் நடவடிக்கைகள் அது எழுதலாம் தானே? இப்போ கொரோனா நேரம் நீங்கள் சொன்ன நீங்கள் வந்து மக்கள் எந்த விதத்திலையும் முண்டியடிக்க தேவையில்லை, போதுமான உள்ள பொருட்கள் கையில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அந்த சனம் அந்த சனம் முண்டியடித்து பதுக்கிற வேலையில் நிப்பாட்டினது. இந்த நிலைமையில் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? எம்மை பொறுத்தளவிலே, அதாவது தென்னிலங்கை பொருட்கள் என்று சொல்லப்போனால் குறிப்பாக கேஸ் விநியோகம், பால்மா விநியோகம், மற்றபடியான பல அதாவது கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இவளை எல்லாம் விநியோகத்தை மட்டுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் நிறுவனங்கள். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் எம்மை பொறுத்தளவிலே நாங்கள் விநியோகத்தர்களை நாங்கள் அழைத்து இங்கே பேசியிருக்கிறோம். தனியாக ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் அந்த விநியோகத்தை செய்யாமல் குடாநாட்டில் இருக்கின்ற எல்லோரும், எல்லா டீலர்ஸும், எல்லா முகவர்களுக்கும் உங்களோட பொருட்களை பகிர்ந்து அளிக்கும்படி கேட்டிருக்கிறோம். கேஸ் விநியோகம் என்னான அப்படி செய்யும்போது நாங்கள் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு அளவு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே வேளைகளிலே குறிப்பாக சில பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் கூடிக்கொண்டு வருகிறது இருப்பது உண்மை. தென்னிலங்கையிலிருந்து வடமாகாணத்துக்கு விநியோகம் செய்த நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி பொருட்களை படிப்படியாக குறைத்து கொண்டு வருகிறார். அதுக்குரிய காரணம் பல சொல்லப்படுகிறது. ஒன்று, இறக்குமதி கட்டுப்பாடு, அடுத்தது மூலப்பொருட்கள் பற்றாக்குறை, இப்படி பல விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் உள்ளூர் உற்பத்திகளை பொறுத்தளவிலே எங்களை பொறுத்தளவிலே இங்கே தட்டுப்பாடு இல்லை. குறிப்பாக எமது பகுதியிலே விளைகின்ற அரிசி, நாட்டரிசி, முட்டக்கருப்பன், ஆட்டக்காரி போன்ற இனங்கள் அல்லது சில வகையான அரிசி வகைகள் தமிழம் போதிய அளவு இருக்கிறது. ஆனால் அதன் நிர்ணயித்த உத்தரவாத விலை அரசாங்கம் கூட்டினபடியாக அரிசியும் விலை கூடப்பட்டிருக்கு. அதாவது நெல் நூறுரூவாக்கு கொள்முதல் செய்தபடியாக அரிசியின் உற்பத்தி செலவும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து இன்றைக்கி அரிசி கூடியிருக்கு. ஆனால் எமது பிரதேசத்திலே எமது மக்கள் பாவிக்கின்ற அரிசி போதிய அளவு இருக்கிறது. அதே மாதிரி கடல் உணவு இப்பவும் தென்னிலங்கை எங்களோட பகுதியிலிருந்து போய்கொண்டிருக்கின்றது. இலங்கையிலேயே நாங்கள் கடல் உணவு விநியோகத்திலே நாங்கள் 4வது இடத்திலே இருக்கிறோம். அதே மாதிரி பால் உற்பத்தியிலே நாங்கள் 4வது இடத்திலே இருக்கிறோம். பால் வந்து பெருந்தொகையான பால் இங்கிருந்து வேறு நிறுவனங்கள் கொள்முதல் செய்து கொண்டு போகிறார்கள். கடல் உணவுகளும் வெளியிலே போய்கொண்டிருக்கிறது. எமது மக்கள் இனிமேல் இந்த நாங்கள் பால் மாவுக்கு பெருந்தொகையான பணத்தை செலவழிக்கின்றோம். எதிர்காலம் மிகவும் மோசமான நிலையை வரும் என்று எல்லோராலும் எதிர்கொள்ளப்பட்டபடியால் உள்ளூர் பாலை மக்கள் வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும். என்றால் இறக்குமதி செய்கிற பால் வந்து இனிமேல் அதிக விலைக்கு வரும். அதோடு விநியோகமும் மட்டுப்படுத்தப்படவில்லை இருக்கிறபடியால் எமது மக்கள் உள்ளூர் பால்களை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மேலாக முக்கியமான விடயம் நம்மிடம் தானிய வகைகளை பொறுத்தவரை உளுந்து, பயறு, எள்ளு, அரிசி போன்ற வகைகள் நம்மிடம் மது பகுதியிலே விளைவிக்கப்படுகிறது. ஓரளவு இப்போது அதில் வரவும் அதிகரித்திருக்கிறது. ஆகியும் முழுக்க முழுக்க இலங்கை அரசே பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் இது தமிழ் மக்களை ஒதுக்கி உலக நாடுகள் எல்லாம் ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு முறைமையை பின்பற்றி கொண்டு வந்தார்கள். ஆனால் தமிழ் நாட்டிலே மட்டும் ஒரு எங்களுடைய இனத்தை அடக்கி ஆளுகின்ற ஒரு கொள்கையை பின்பற்றி இன்றைக்கு நாடு இந்த இக்கட்டான நிலையிலே அடைந்திருக்கிறது.
இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து பொருட்களுடைய களஞ்சியப்படுத்தல் இல்லை அந்த பொருட்களுடைய தேவைகள் வந்து மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் பொருட்களுடைய இருப்பிருக்கிறதா? இந்த நாட்டிலே சிங்கள சிங்கள பௌத்த நாடு என்ற கோட்பாட்டுக்கு அமைய அவர்கள் தங்கள் முன்னகரப்புகளை நகர்த்தி கொண்டு வந்திருந்தார்கள். குறிப்பாக அதன் பின்பு 57 சிங்களம் மட்டும் சட்டம், அதன் பின் 58 கலவரம், 70களிலே ஸ்டாண்டர்டேஷன் தரப்படுத்தல் முறை, 83 கலவரம், இப்படி பல இன்னல்களை தமிழ் மக்கள் மீது அவர்கள் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்கள் முன்னகர்வுகளை நடத்தி கொண்டிருந்ததன் காரணமாக தமிழ் மக்கள் 1948 ஒதுக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த நேரம் நிறைய அரச உயர் பதவிகளிலே அவர்கள் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள், அரச நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு நிலையிலே தமிழ் மக்கள் படிப்படியாக இந்த நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினார்கள். வெளியேறி இன்றைக்கு வெளிநாடுகளிலே போய் அவர்கள் கல்வியிலேயோ இல்லை பொருளாதார ரீதியிலேயோ வேலைவாய்ப்பிலேயோ அந்தந்த நாடுகளிலே அவர்கள் இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் இலங்கை அரசாங்கத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு மினிஸ்ட்ரியிலே ஒரு செக்ரட்டரி கூட தமிழாக இல்லை. அப்போ அந்த நிலை தான், அதாவது இலங்கையிலே அரச வேலைவாய்ப்பிலே நான் ஒரு 3% கூட இலங்கை தமிழ் மக்கள் அரச வேலைவாய்ப்பிலே இல்லை. கொண்டு வர்றதுக்கு இலகுவாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்களா? எம்மை பொறுத்தளவிலே பலாலி விமான நிலையமோ அல்லது காங்கிரஸ் துறை துறைமுகமோ உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது நீண்டகால கோரிக்கை. இதற்காக நாங்கள் பல வருடங்களாக இதை பற்றி முயற்சி எடுத்து, அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முதலே அது ஆரம்பிக்கப்பட்டு கொரோனா காரணமாக திருப்பி பூட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப அது துறைகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை நாங்கள் நினைக்கிறேன் அதை வேண்டும் என்று தான் அவர்கள் அதை துறக்க விடாமல் வைத்திருக்கிறார்கள். தமிழ் பொறுத்தளவிலே காங்கிரஸ் சுந்தர துறைமுகம் தற்போதைய நிலையில் பொருட்கள் ஏற்றி இறக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் அது இருக்கிறது. ஏனென்றால் பூர்வ காலத்திலே அதை பயன்படுத்தி இருக்கும். ஆகையால் இப்போது அதை திறந்து விடலாம், அது அபிவிருத்தியை ஒரு பக்கத்தால் செய்யலாம், மற்றதை மக்களுக்கான உணவு விநியோகம் இதை இதன்தான், அதாவது ஏற்றுமதி இறக்குமதியை தற்போது இலங்கை இந்திய ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது வர்த்தக உடன்படிக்கையின்படி நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்யலாம், அதே வழியிலே எமது பொருட்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் அந்த காங்கேசோத்துறை துறைமுகம் ஒரு முக்கியமானது, பலாலி விமான நிலையமும் அதே போன்று. ஆகையால் தற்போதைய நிலையில் அது துறக்கப்பட்டால் நல்லது. ஆனால் நாடு இன்றைக்கு எதிர்நோக்கின்ற பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு வேற விஷயம். ஏனென்றால் எங்களுடைய அந்நிய செலாவணி எங்களுடைய கையிருப்பு முடிந்து விட்டது. ஒரு திட்டமிடாத முறையிலே கடந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை இலங்கை அரசு ஆட்சி செய்த அரசுகள் ஒரு சரியான திட்டமில்லாத பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தி கொண்டு வந்ததன் காரணமாகவே இன்றைக்கு அந்த இந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடியிலே மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் தங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு மோசமான நிலையிலே தான் இலங்கை மக்கள் என்று சீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அதாவது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வசதி படைத்தவர்கள் என்று இல்லாமல் எல்லோரும் இந்த பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் வசதி படைத்தவர்கள் தாங்கள் என்ன விலை கொடுத்தாவது வாங்கி பொருட்களை வாங்கலாம். ஆனால் ஏழை மக்களை பொறுத்தளவிலே மிகவும் ஒரு பெரிய நெருக்கடியிலே இன்றைக்கு அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் சில மாதங்கள் நீடிக்குமாக இருந்தால் இங்கே ஒரு பெரியொரு அதாவது மக்கள் தங்களை உணவுக்காக போராட வேண்டிய ஒரு பெரிய ஒரு கஷ்டமான நிலை ஏற்படும் என்பதுதான் எங்களுக்கு. குறிப்பாக வந்து அண்மையில் வந்து பாஜக வந்த தமிழ்நாட்டு தலைவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிறதா அவர் உங்களை சந்தித்து கலந்துரையாண்டு இல்லை அவர்கள் எங்களை சந்திக்கிறேன். மற்ற இன்னொரு கேள்வி ஒன்று, தற்போதுள்ள இடர்நிலையை
இந்த வர்த்தக சங்கங்கள் என்று ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க கூடுதல இந்த போராட்டத்துக்கு இந்த இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தளவில் தமிழ் மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் எங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக நடக்கின்ற இந்த போராட்டங்கள் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அதாவது பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற போராட்டத்தை பொறுத்தளவிலே நாங்களும் எங்கள் ஆதரவு திரும்பிக்கிறோம். ஆனால் அதே வேளைகளிலே தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் அவர்கள் உள்வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களை வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்கள் ஒரு நீண்டமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது உரிமை போராட்டம் அதன் பின்பு நடந்த போர் காரணமாக இன்றைக்கு பல பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் இன்னும் சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அப்படியான பிரச்சனை மற்றும் நீண்ட காலமாக தமிழ் மக்கள் ஒரு உரிமைக்காக 72 வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்படியான எங்களுடைய உண்மையான பிரச்சனைகளையும் அவர்கள் உள்வாங்குவார்களாக இருந்தால் இன்னும் நாங்கள் இதிலே சிறப்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். குறிப்பாக அந்த நாட்டில் பொருளாதார